மூத்த அக்கா சூடு வைக்க போகிறான்னா ரெண்டாவது அக்கா கரண்டியை பழுக்க காய்ச்சி கையில் கொடுக்குற வேலை அவளுக்கு. சூடு இறங்க இறங்க நான் அழக்கூடாது, மாறா சிரிக்கணும். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. என் பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும், மேலே க்ரஷ், லவ், பப்பி லவ். கலை வர்றதுக்கு முன்னாடியே எனக்குள்ளே காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சலூனில் முடி வெட்டி தலையை நிமிர்ந்து அப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம். அது அந்த முடினால இல்லை, நான் நானாக இருக்க அவங்களுக்கே தெரியாமல் அனுமதிக்க ஆரம்பித்த காலத்தில். சின்ன வயசில் அப்பாவோட வேஷ்டியை பிடிச்சிட்டே திருவேன், எங்கே போனாலும் கூடவே போவேன், முக்கியமாக சலூனுக்கு. அவர் முடி வெட்டுறதும், அவர் மட்டும் இல்லை அந்த சலூனுக்கு வர்ற அண்ணனுங்க அந்த முடி வெட்டுறது, தாடி ட்ரிம் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, அம்மா வந்து அப்பா கிட்டே சொன்னாங்க, இப்படியே ஆஃபீஸ்க்கும் பள்ளிக்கூடத்துக்கும் அலையிறதுக்கே டைம் போகுது, ஒன்று பண்ணலாம், போய் முடியை வெட்டி விட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்படி சலூனில் முடி வெட்டி தலையை நிமிர்ந்து அப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம். அது அந்த முடினால் இல்லை, நான் நானாக இருக்க அவங்களுக்கே தெரியாமல் அனுமதிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து. நீ ஆசைப்பட்ட ஒரு புத்தகம் உனக்கு கிடைக்கலனா அந்த புத்தகத்தை நீயே எழுது அப்படிங்கிற ஒரு வேர்டு என்னை ரொம்ப மாற்றுச்சு. நான் இப்படித்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மனுஷங்க இந்த உலகத்தில், முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட மனுஷங்களை உருவாக்குறதுக்கான வேலையில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் மாலினி ஜீவரத்னம், ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க, மூணாவதும் பொண்ணு, வீட்டில் வரவேற்பு தடபுடலாம் இல்லை. நான் பிறந்ததுக்கு எங்கள் அப்பா வந்து பார்க்கல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நான் பிறந்த அதே நேரத்தில் என் தாத்தாவுக்கு லட்சக்கணக்கில் ஏதோ லாட்டரியில் விழுந்திருக்கு, அதை பார்த்து எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாலினி ஜீவரத்னம் ஒரு லக்கி கிட்டா அப்படின்னா லக்கு மேலே நம்பிக்கை இல்லை, உழைப்பு மேலே தான் எப்பவும் நம்பிக்கை. அப்போ குழந்தை பருவம் ரொம்ப லக்காலாம் இல்லை, என்னுடைய குழந்தை பருவம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு குழந்தை பருவம். எனக்கு ஞாபகம் இருந்து என்னோடய 6 வயசுலேருந்து என்னுடைய 14 வயசு வரைக்கும் நான் டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் இருந்தேன். அது பண்ணது வந்து என்னுடைய அக்கா. எனக்கு இன்னமும் தெரியாது என் அக்காவுக்கு ஏன் என்னை பிடிக்கல அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்து அடி, உத, சூடு இதெல்லாம் நடக்கும். மூத்த அக்கா சூடு வைக்க போகிறான்னா ரெண்டாவது அக்கா கரண்டியை பழுக்க காய்ச்சி கையில் கொடுக்குற வேலை அவளுக்கு. சூடு இறங்க இறங்க நான் அழக்கூடாது, மாறா சிரிக்கணும். எனக்கு கத்தி அழணுங்கிற ஆசை நிறையா இருந்தது, ஆனால் அந்த சூழல்லாம் சிரிக்க கற்றுக்கிட்டேன். துயரங்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, அடக்குமுறைக்கு எதிராக, ஆணவத்துக்கு எதிராக சர்க்காஸ்டிக்காக சிரிக்க கற்றுக்கிட்டது எங்கள் அக்கா கிட்ட தான். எனக்கு சின்ன வயசுலேருந்து பசங்க மேலே பெருசாக ஈடுபாடு இல்லை. நான் நினச்சிட்டேன், மாலினி நீ வேறு லெவல், பசங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேற அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. என் பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும், மேலே க்ரஷ், லவ், பப்பி லவ் அப்படிலாம் இல்லை, ஆனால் அவர் இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். அவள் ஏதாவது ஒரு காம்படிஷன் போனால் நானும் பின்னாடியே போவேன், அது கட்டுற போட்டியாக இருக்கலாம், பேச்சு போட்டியாக இருக்கலாம். அப்படி தான் ஆர்ட் எனக்குள்ளே வந்தது. கலை வர்றதுக்கு முன்னாடியே எனக்குள்ளே காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காம்படிஷனும் ஏறி 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 மேடை வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாக மாறிச்சு. அவள் ஜெயித்தாலோ இல்லையோ நான் மண்டல லெவலில், மாவட்ட லெவலில் நிறையா பரிசுகளை அழிக்க வச்சேன். அண்டு ஒவ்வொரு தடவையும் பரிசு வாங்கும்போது எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷத்தை வாழ்க்கை முழுக்க நான் கொடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு வயசு ஒரு 23-24 அந்த டைம். அப்போ தான் எனக்கு என்னுடைய செக்ஷுவாலிட்டி பற்றியும் புரிய ஆரம்பிச்சுது, என்னுடைய ஜெண்டர் பற்றியும் புரிய ஆரம்பிச்சுது. மனசுக்குள்ளே ரொம்ப தைரியத்தை வர வச்சு கம்மிங் அவுட் ஆகி சொசைட்டியில் நிறையா மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இருந்த எனர்ஜி பெற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வருமா அப்படின்னா அது மனசுக்குள்ளே நடக்கிற ஒரு நிலநடுக்கமாக தான் இருக்கும். சரி, மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு அம்மா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஒரு தயாராக இருந்த நிமிஷம் எனக்கு ஒரு செய்தி வந்தது, மாலினி உங்கள் அம்மா வந்து கேன்சரில் இறக்க போகிறாங்க, எப்போ இறப்பாங்கன்னு தெரியாது, அதனால் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என் அம்மா ஒரு பிடி டீச்சர். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி, ஹோப், அந்த டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிற அந்த இது, இதெல்லாம் தாண்டி அம்மாங்கிற ஒரு செல்லம், அது ரொம்ப ஒரு கொண்டாட்டத்திற்குரியது, வழிபாட்டிற்குரியது. அம்மாவோட இறப்பு இழப்பு என்னால் தாழ 4 ஒரு துயரம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் கட்டிக்க போகிறேன்,
அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு திராணியற்ற ஒருத்தியாக இருந்தாலும், ஆனால் இந்த சமூகத்தில் வரலாறாக பேச தயங்கின பேச மறுத்த விஷயத்தை ரொம்ப சத்தமாக பேசணும்னு தோணுச்சு. அது எனக்காக மட்டும் இல்லை, என்னை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேருக்காக. அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அவங்க கம்மிங் அவுட் ஆகி என்கிட்ட வந்து சொல்லும்போது இருக்கிற ஒரு எனர்ஜி இன்னுமே என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்தாங்க, போன வருஷம் அப்பா இறந்துட்டார். இதுக்கிடையில் நான் உசுராக நினச்ச எங்கள் அண்ணன், கூட பிறந்தவங்க கூட பிறந்தாங்க, இவர் வந்து திடீர்ன்ட்டு வாழ்க்கையில் ஒரு வழிப்போக்கனாக வந்த மனுஷன். என்னை வேட்டி கட்டி என்னை அழகு பார்த்தவர். எனக்கு வேட்டி கட்டி விட்டு சொன்னார், இது சாதாரண கட்டு இல்லை, சட்டசபை கட்டு, நீ சட்டசபையில் போய் பேசணுமா நீ அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட அண்ணன் வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும்போது அண்ணன் வீணை இறந்துட்டார் அப்படின்னா. ஏன் நாம் நேசிக்கிற மனுஷங்கள்லாம் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுயவெறுப்பு, கோபம் வாழ்க்கையை ரொம்ப 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 டவுன் ஆக்குச்சு. இதுக்கிடையில் காதல் தோல்வி, உடலா மனசா களையா நிராகரிக்கப்பட்ட வழி, இதெல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே ஒரு ஒரு நாளும் எந்திரிப்பேன், வேலை பார்ப்பேன். இந்த டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, ஃபோனை பார்த்தேன், ஆமாம் ஏன் நாளைக்கு ஸ்ரீலங்கா போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ சட்டுன்னு டிக்கெட்டை போட்டு ஸ்ரீலங்கா போயிட்டேன். தெரியாத ஒரு ஃப்ரெண்டுக்கு திடீர்னு கால் பண்ணி ஒரு தடவை பேசியிருப்பேன், அவ்வளோதான், அதுவும் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி, இந்த நாளைக்கு வரேன், ஏன் வர என்ன எது எதுவும் தெரில, சட்டுன்னு வரணும்னு தோணுச்சு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய காதலி பிறந்த ஊர் அது ஸ்ரீலங்கா. சரி, அவள் தான் கூட இல்லை, அவள் பிறந்த ஊரில் போயினாச்சும் கொஞ்சம் இளைப்பாருவோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு கடற்கரை. அந்த கடற்கரை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ரயில்வே தண்டவாளம். அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 30 அடியா 40 அடியான்லாம் தெரியாது, அவ்வளோ தூரத்தில் பீச். நான் வந்து கொஞ்சம் தண்டவாளத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கல் மேலே அப்படி அமைதியாக உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். நானும் அவளும் ரொம்ப ஆசை ஆசையாக கேட்ட பாடல்கள் எல்லாம். அவள் மட்டும் இல்லை, நிறையா 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 விஷயங்கள் மண்டையில் ஓடிட்டு இருந்தது. எப்படி இனிவரும் காலங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு புள்ளியும் ஒரு நாள் ஜோக்கு அவங்களுக்கு, ஆனால் அது நமக்கு வாழ்நாள் முழுக்க துயரும் அப்படிங்கிற நிறையா கன்ஃபியூஷன். ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு, பரவாயில்ல மாலினி, போதும் வாழ்ந்தது, ரொம்ப ஆசாசையாக வாழ்ந்த காலங்கள் போய் ஆசாசையாக சாகிற ஒரு காலத்துக்கு இந்த சமூகம் நம்மளை தள்ளியிருக்கு அப்படியே. அந்த கடலை பார்த்தேன், கடலுக்கு நடுவில் இருந்த அந்த ஹீட்டில் அப்படியே மூழ்கி செத்துடணும் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. அதே நேரம் நான் உட்காந்துருந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற தண்டவாளத்திலிருந்து தூரத்தில் ஒரு ட்ரெயின் சவுண்ட், மனசு சொல்லுது மாலினி குதிச்சிரு. ட்ரெயின் கிட்ட வந்துட்டே இருக்கு, எழுந்துடு. ட்ரெயின் ரொம்ப கிட்டக்க வந்துட்டே இருக்குது, அப்படியே கண்ணை மூடி அப்படி எந்திரிக்கிறாங்கிற நேரத்தில் ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு கடலை பார்க்குறேன். இப்போ சொல்லுது கடலில் குதிச்சிரு. அப்படி எந்திரிச்சு ஒரு ரொம்ப கோவத்துலேயும் வழியிலையும் அப்படி எந்திரிச்சு வாக் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக நடக்கிறேன். ஆனால் நான் ஏதோ கடற்கரையில் கால் நினைக்கிற மாதிரி தான் ஒரு பார்க்குற எல்லாருக்கும் ஒரு தோற்றம். போய் அந்த கடற்கரை கிட்ட நின்று தர தர தரத்தரன்னு ஓடி போய் கூச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. செம்ம வேகமாக எந்திரிச்சு நடந்து போகிறேன். அந்த கடற்கரையில் அந்த தண்ணி என் காலில் பட்டதும் மனசு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. என் காலை உரசிட்டு ஒரு பந்து போச்சு. என்னமோ சொல்லுச்சு மனசு, பந்தோட குணம் மூழ்கிறது இல்லை, மிதக்கிறது. எவ்வளோ அடித்தாலும் திரும்ப அடிக்கிறது. ஸோ கொண்டாட்டமாக வாழணும், டெம்ட் ஆகி ஆகி சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு. ஸோ திரும்ப லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள், ஏற்றம் இறக்கம், நிராகரிப்பு, கேலி, கிண்டல் எல்லாம் இருந்தது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கொண்டாட்டக்காரி என்னை உத்வேகப்படுத்திகிட்டே இருக்கா, ஒரு நாளும் எந்திரிச்சு ஓட சொல்கிறா,
அந்த எனர்ஜியை பிடிச்சிட்டு இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குறேன். என்னுடைய ஃபஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஒரு 3 சர்வதேச அவார்டு வாங்குச்சு, லேடிஸ் அண்ட் ஜென்டல் விமன், நீலம் ப்ரொடக்ஷன், பா ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணி. ரஞ்சித் அண்ணாவோட பயங்கர சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய தோழமையாக இருந்தது. அந்த படம் வந்து 11 இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் போய் 3 ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அவார்டு வாங்கி, இப்போ செகண்ட் டாக்குமெண்ட்ரி அதோடைய ஷூட் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இது இல்லாமல் எனக்கு வசனங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், வார்த்தைகளில் திருப்பி அடிக்கிறது இன்னும் ஒரு சந்தோஷம். அதை யாரை அடிக்கணும்னா, யார் ஒடுக்குறாங்களோ அவங்கள, மற்ற எல்லாருக்கும் செல்லமாக ஒரு கதகதப்பான அணைப்போட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ட்டு. நான் மொதல் முறை கம்மிங் அவுட் ஆகும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய நடுக்கம், தயக்கம், சுய வெறுப்பு, சமூகத்தின் மீது உள்ள கோவம் எல்லாமே இருந்தது. கம்மிங் அவுட் ஆகாமலே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பதட்ட மனநிலையும் இருந்தது. ஆனால் ஒரு தடவை சத்தமாக சொல்லும்போது இருக்கிற அந்த சுதந்திரம், அதோட உணர்வு, அந்த பிரீத்தில் இருக்கிற ஹாப்பினஸ், அது நான் மட்டும் சுயநலமாக சுவாசிக்க வேணான்னு தோணுச்சு. என்ன மாதிரியான நிறையா பேர் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஆசை எப்பவும் எப்பவும் எனக்கு இருக்குது. அது பேராசை இல்லை, அது வந்து ஒரு சராசரியான ஒரு ஆசை தான். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு, 2 கே நண்பர்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறமான ஒரு ஃபோட்டோ, ரொம்ப அழகான ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ கீழே ஐன்ஸ்டீனோட ஒரு கோட் இப்படி எழுதியிருந்தது, ஈர்ப்பு விசையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ நான் ப்ரீச் பண்ணி, நான் வந்து தத்துவங்கள் பேசி, நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு உணர்வை புரிய வைக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு கட்டாயப்படுத்த முடியாது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற, உங்ககிட்ட சொல்ல பயப்படுற ஒரு உசிரை ரொம்ப சந்தோஷமாக பேச அனுமதிக்கிற ஒரு நபராக உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, அதை விட ஒரு குட் ஃபேமிலி என்ன இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஷோவை எங்கள் அம்மா இப்போ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு என்னை கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களே ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு நாள் வெள்ளம் வந்த அன்னைக்கு நான் என் அம்மாக்கிட்ட, வீட்டில் யாரும் ரொம்ப இருட்டு கரண்ட் இல்லை, என் அம்மாக்கிட்ட நான் ஹாட் சீட் மாதிரி க்வெஸ்டினாக கேட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது 10 கேள்வியில் ஒரு கேள்வியாக கேட்டேன், ஒருவேளை நான் வேறொரு ஜென்டராக இருந்தேன் என்ன நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வந்து பயங்கர கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவுடைய நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு மதிப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வேற ஒரு ஜென்டராக இருந்தீன்னா உன நான் ஒதுக்கிலாம் வைக்க மாட்டேன், அர்த்தநாதீஸ்வரராக நினச்சி வழிபடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அம்மாக்களுக்கு புரியும் ரொம்ப எளிமையாக, தன்னுடைய கௌரவத்தையும் கட்டிப்பாடையும் தாண்டி தான் புள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து எல்ஜிபிடி மக்களுக்காக இதை நான் பேசலை, இதை பார்த்துட்ருக்க எத்தனையோ பேரண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைய நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா இந்த உலகத்தில் வேறு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஜோஸ்டாக்கில் பேசினதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜோஸ்டாக்கில் பார்த்த 1-2 வீடியோஸ் என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, அண்ட் இந்த நாள் இன்றைக்கி என்னுடைய கதையை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.